வணக்கம் பப்புட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பப்புட்ஸ் சேனல், நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம நருட்டோ போருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசனில் இருக்காரு. இந்த ப்ரிசன் சொல்லும் போது வந்து பார்த்து எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் வராது. இது வந்து ஒரு ப்ரிசன் கிடையாது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிமென்ஷன் ப்ரிசன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ரிசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப்பில் வந்து மாறிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம நருட்டோட இப்போதைக்கு இருக்குது. அண்ட் எல்லாருக்குமே என் பையன் வந்து இன்னொரு விஷயமே டவுட்டாக இருந்திருக்கும், நம்ம நருட்டோவில் வந்து இப்போதைக்கு இந்த ப்ரிசன்லேயும் தப்பிச்சு வர முடியுமா, இல்லை நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பையன் நருட்டோவில் மூவ் ஆகும், இல்லை நம்ம நருட்டோவில் வந்து பையன் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஹேர் க்ரோ ஆகுமா, இல்லை நம்ம நருட்டோக்கு வந்து பையன் பியர்டு அந்த மாதிரி ஏதாவது வருமா, நியூ லுக் நம்ம ஏதாவது பார்ப்போமா அப்படின்னு கேட்டுருந்துருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து பையன் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோக்கு வந்து பையன் வந்து நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் வந்து பையன் ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, பட் அது வந்து வந்து ரொம்ப ரொம்ப பாசிபிள் வந்து கம்மி தான். ஐ மீன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ இருக்கிறது வந்து ஒரு டிமென்ஷனல் ப்ரிசன், அந்த ப்ரிசனில் வந்து வந்து எதுவுமே வந்து வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன்னா அந்த ஒரு ஆம்னிபோட்டன்ஸ் பவர்னால. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நருட்டோக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து அந்த 50-50% தான் சான்ஸ் இருக்குது, பட் அது நடக்கும்னு சொல்லி நம்மளால் ஃபுல்லாக சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நருட்டோ இருக்கிற பிளேஸ்லேருந்து வந்து அவரால் மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நருட்டோ வந்து பேர்ந்து இந்த பிரிசனில் இருக்கும்போது அவரால் வந்து பேர்ந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அவர் வந்து பேர்ந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு பொசிஷனில் வந்து பேர்ந்து மாட்டி நிற்கிற மாதிரி தான் நிற்க முடியும். ஸோ அவரால் வந்து பேர்ந்து வேறு ஒரு விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பேர்ந்து அவரால் நம்ம அந்த மூமெண்ட்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து பார்த்து அவருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து நம்ம நருட்டோவில் வந்து இப்போதைக்கு தப்பிச்சும் வர முடியாது. ஸோ அவர் வந்து பேருந்து ஜஸ்ட் ஒரு அன்கான்ஷியஸ் மோடில் தான் இருக்கார். ஓகே, இதை தாண்டி அந்த பேர் நம்ம நருட்டோவில் திருப்பி அந்த பேருந்து அவராலே ஓனாக தப்பிச்சு வெளில வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே அந்த பேர் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் ப்ரோ அதுக்குமே சான்ஸ் ரொம்ப கம்மின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி நம்ம நருட்டோ வந்து பேருந்து இப்போதைக்கு வெளிலேருந்து அவர் தப்பிச்சு வரணும்னா, ஸோ அவருக்கு வந்து பேருந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு ஆக்சுவலாக அவருக்கு தெரியணும். பட் நம்ம நருட்டோக்கு வந்து பேருந்து இப்போதைக்கு வெளில என்ன நடந்துட்டுருக்கா நம்ம நருட்டோக்கு வந்து பேருந்து இது எதுவுமே தெரியாது. நான் ஆடி சொன்ன மாதிரி நம்ம நருட்டோ இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஹினாட்டோமே மாடிட்டுருக்காங்க. இந்த ரெண்டு பேருமே காப்பாற்றுனா நீங்கள் அந்த டிமென்ஷன் பற்றி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணக்கூடிய நம்ம எய்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும். பட் எய்டாக்குமே வந்து இப்போதைக்கு தெரிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எய்டாக்குமே தெரிலனா கண்டிப்பாக அந்த பையன் டிமென்ஷன் வந்து பார்த்து யாருக்கும் அந்த பையன் தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் அந்த ஆம்னிபோட்டன்ஸ் பவர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அந்த பையன் டிமென்ஷனால் ஓப்பன் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்போது யாருமே அந்த பையன் அந்தளவுக்கு இல்லை. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அந்தளவுக்கு இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் நம்ம ஆம்னிபோட்டன்ஸ் பற்றி பவர் தெரியாத ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் நம்ம நருட்டோக்குமே அந்த பையன் ஆம்னிபோட்டன்ஸ் பவர் பற்றி தெரியாது. ஸோ அவராலுமே அந்த பையன் இந்த இடத்துலேருந்து அவரை தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது. ஸோ இந்தளவுக்கு அந்த பையன் நிறைய விஷயங்கள் அந்த பையன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் அந்த பேருந்து ஓகே ப்ரோ நருட்டோ வந்து இந்த இடத்துல வந்து தான் இருக்காரு. ஸோ நம்ம நருட்டோ வந்து பேருந்து செல்ஃப் கான்ஷியஸாக இருக்காரா, ஐ மீன் அவருக்கு வந்து தெரியுமா அவர் வந்து இங்கே மாடிட்டு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம கிஷிமோட்டோ தான் சொல்லணும். பிகாஸ் இதுக்கு வந்து எனக்குமே தெரியல, பிகாஸ் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கிறது 50% சான்ஸ் இருக்குது. இல்லை நம்ம நருட்டோ வந்து பேருந்து இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு தெரியாமல் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கான மெயின் ரீசனே அந்த பேர் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக என்ன நடக்க போகுது, ஐ மீன் நம்ம நருட்டோக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேபி வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருக்கோம், ஓகே நம்ம ஒரு இடத்துல வந்து பையன் மாடிட்டுருக்கோம், நம்ம யாராவது வந்து பையன் காப்பாற்றினா மட்டும்தான் வந்து பையன் வெளில வர முடியும்ட்டு. பட் அந்த மாதிரி இருந்தால் மேபி நம்ம நருட்டோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுன்னா அவர் வந்து எப்படியாவது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருப்பார். ஐ மீன் அவரோட சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் பவர் வச்சோ இல்லை வந்து நம்ம டெய்ல்டு பீஸ்ட் மூலயமாவோ கண்டிப்பாக வந்து எதாவது ட்ரைல் பண்ணி, ஐ மீன் நம்ம நருட்டோ வந்து அட்லீஸ்ட் நம்ம போருட்டோக்கு வந்து பேருந்து அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி பேருந்து காட்டுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். பட் இது வரைக்குமே அந்த பேருந்து அவர் இதை பற்றி எதுவுமே பண்ணல. ஸோ அது வந்து எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த பேருந்து அவரால் வந்து இது மாதிரி எதுவுமே அவர் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம நருட்டோக்கு வந்து பேருந்து எந்த ஒரு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்மே இல்லாமல் தான் அவர் வந்து அங்கே மாட்டிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா ப்ரோ என்ன ப்ரோ ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவருக்கே தெரில. ஆனால் அவர் எங்கே இப்போதைக்கு இருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரியாதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. மேபி இந்த ஆம்னிபோட்டன்ஸ் மூலமா அவருக்கு வந்து பார்த்து எல்லா விஷயங்களும் கூட மறந்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஐ மீன் நம்ம இவர் வந்து இதுக்காக நம்ம இவர் வந்து பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எய்டா வந்து இந்த ஆம்னிபோட்டன்ஸ் பவர் வந்து நம்ம கவாக்கிக்காக பண்ணியிருப்பார். அவன் கவாக்கிக்காக வந்து பார்த்து பண்ணும்போது இந்த கவாக்கியோட ஒரு மெயின் கோல் வந்து நம்ம நருட்டோ அந்த ப்ராசஸில் ஐ மீன் நம்ம போருட்டோ ஹண்ட் பண்ணும்போது நம்ம நருட்டோ வந்து பேருந்து இங்கே வந்து ஹர்ட் ஆகக்கூடாது, இல்லை நம்ம நருட்டோ வந்து பேருந்து எப்படியா சேவ் பண்ணு சொல்லி தான் நினச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஒரு விஷயம் பையன் நடந்திருக்கும். அண்ட் இப்படி நடக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நருட்டோ வந்து லிட்டலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காட்லெவல் பவராக இருக்கும்போது
அவர் இந்த பிளான்ஸ்க்கு நம்ம கவாக்கியோட பிளான்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பிங்காகவும் இருக்கலாம். பட் நம்ம நம்ம கவாக்கியோட முக்கியமாக பண்ணுறது நம்ம நருட்டோ பையன் நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது நம்ம இந்த ஒரு விஷயத்தில். ஸோ இதனால தான் நம்ம அவர் எயிட் ஆட்ட இந்த பவர் கேட்கும் போதே அவரே அந்த பையன் பார்த்துருப்பார் இந்த மாதிரி நம்ம நருட்டோ அந்த பையன் நம்ம இந்த ஒரு ப்ராசஸில் வந்து இந்த ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அதனால நம்ம எயிடாகவுமே அந்த பையன் அவங்களை வந்து ஒரு தனியான ஒரு பிரச்சனை அடைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த பையன் நடந்துச்சு அண்ட் இதுதான் அந்த பையன் உண்மை கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியால் வந்து இந்த ஒரு ஃபுல் விஷயத்தையுமே மாற்ற முடியுமா ப்ரோ, இல்லை நம்ம கவாக்கியால் இந்த ஃபுல் விஷயங்களுமே வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கவாக்கி நினச்சா நம்ம ஆம்னிபோட்டன்ஸ் ஆஃப் எய்டா அந்த பையன் மாற்ற முடியும். பட் இந்த எய்டாவோட திங்கிங் அண்ட் ஆம்னிபோட்டன்ஸ் வந்து அவங்களால ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி அது எய்டாக்கு தான் தெரியணும். பட் இது வரைக்குமே நமக்கு வந்து நம்ம எய்டா சொன்ன வரைக்குமே அவங்களுக்கு வந்துட்டு இந்த பவர் பற்றி வந்து இன்னும் ஃபுல்லாக தெரில, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணு கூட அவங்களுக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பவர் தெரியாத போது ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம திருப்பி வந்துட்டு அவங்களால பண்ண முடியுதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம எய்டாவோட இந்த ஆம்னிபோட்டன்ஸ் பவரை திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சாலுமே நம்ம நருட்டோக்கு வந்து ஃபுல்லாக அந்த என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வந்து யாராவது சொல்லி தான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் அவருக்கு வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா, பட் செல்ஃப் கான்ஷியஸாக இருக்காருன்னு வச்சுப்போமே, நம்ம நருட்டோ வந்து ஒரு பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காரு அவர், பட் அவருக்கு வந்து என்னென்ன நடக்குதுட்டு இருக்கா, ஐ மீன் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்கோம் அண்ட் போருட்டோ இப்போ எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கார் அப்படின்னு சரியாக வருது வச்சுப்போமே. மேபி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம நருட்டோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி பீஸ்ட் கம்யூனிகேட் பண்ண வச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்து நம்ம போருட்டோட்டையோ நம்ம நருட்டோட்டையோ வந்து பேருந்து நம்ம போருட்டோடையோ நம்ம ஹினாட்டா நம்ம ஹினாட்டா மாட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இருக்குது. மேபி நம்ம சாஸ்கே கூட வந்து கம்யூனிகேட் பண்ண வச்சிருக்கலாம், பட் ஸ்டில் அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கலை. ஸோ ஐ திங்க் அங்கே தான் அந்த பேருந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவருக்கு இப்போ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னு நம்ம வச்சுப்போம் கைஸ். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் அந்த பேருந்து நம்ம எல்லாருக்குமே அந்த பேருந்து மேஜரான ஒரு டவுட் இருக்கிறது அந்த பேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான். ஸோ செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் அந்த பேருந்து எல்லாருக்குமே அந்த பேருந்து நமக்கு நம்ம நருட்டோக்கு அந்த பேருந்து நம்ம ஏஜ் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க. ஏஜ் ஆக அந்த பேருந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏஜ் ஆகிறதுக்கு அந்த பேருந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் ஏஜஸில் வந்து பேருந்து அந்த மாதிரி ஒரு வயசாகிறது வந்து பேருந்து நீங்கள் வந்து ஒரு டைம் இருந்தால் வயசாகும். பட் இந்த இடத்துல வந்து பேருந்து டைமே ஒரு லீனியர் வே இல்லாமல் நான் லீனியர் வே அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பேருந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் வந்து பேருந்து இங்கே வந்து மூவ் ஆகுறது வந்து ஐ மீன் டைம் வந்து பேருந்து வந்து நடக்கிறது வாய்ப்பு கம்மி தான். அண்ட் இவருக்கு ஏஜ் ஆகும் வந்து பேருந்து வாய்ப்பு கம்மி தான். ஸோ நம்ம நருட்டோக்கு வந்து பேருந்து இப்போதைக்கு ஏஜ் ஆகாத மாதிரி தான் இருப்பார் அண்ட் எப்போதும் போல் அவர் தான் இருப்பார். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அந்த பேருந்து நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. சப்போஸ் இந்த பிரசன்ட்லேருந்து வந்து நம்ம நருட்டோ வந்து தன்னைத்தானே ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், அது பாசிபிளாக நம்ம நருட்டோவே தன்னைத்தானே ரிலீஸ் பண்ண முடியுமா, இல்லை நம்ம நருட்டோவே தப்பிச்சு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்று, நம்ம நருட்டோ வந்து நம்ம ஆம்னிபோட்டன்ஸ் பற்றி அவரே கற்றுக்கணும். அவர் கற்றுக்கிட்டாருன்னா அதை பற்றி அந்த பேருந்து அவரால் தப்பிச்சு வெளில வர முடியும். பட் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பையன் அவரால் வெளில வர முடியாது. அண்ட் இதுக்கான ஆன்சருமே அந்த பையன் அதுதான். ஸோ அவரால் அந்த பையன் இந்த ஒரு பவரை வந்து அவர் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவரால் வெளில வர முடியும், தவிர மற்ற மாதிரி அவரால் வெளில வரதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி கைஸ். அண்ட் எல்லாருக்குமே அந்த பையன் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம நருட்டோ இந்த பிரிசன்லேருந்து வெளில வரணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் பவர் வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ செல்ஃப் கான்ஷியஸாக இருந்தால் தான் அவர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம், பட் இன்னுமே அவர் ஆக்டிவேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த இடத்துல அந்த பேர் சக்கரவுமே அந்த பேர் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ் பவர் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேஜ் மோடுக்கு இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் சக்கரம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம்னா அந்த மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்ம நருட்டோட அந்த ஒரு வார்லேயே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அந்த பேர் அந்த மோடு வந்து பவர்ஃபுல்லான மோடுன்ட்டு. ஸோ அது மாதிரி பண்ணணும்னு நினச்சா அவர் கண்டிப்பாக அந்த பேர் அந்த பவர் ரீச் பண்ணாலுமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பவர் தேவை, நிறைய சக்கர தேவை. ஸோ மேபி இந்த இடத்துல இந்த டிமென்ஷன் வந்து சக்கர அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ மேபி நம்ம நேச்சர் சக்கரமே கம்மியாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா சேஜ் மோட் வச்சு நல்லா வந்து கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று வந்து நம்ம சக்கர மோடு அதிகமாக இருக்கணும், இல்லை வந்து நம்ம சேஜ் மோடுக்கு வந்து போகாமல் சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம நருட்டு வந்து இந்த பிரசன்ட் வந்து என்னென்ன நடக்கும் நீங்கள் எனக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம நருட்டுக்கு வந்து நான் உங்கள்ட்டையும் கேட்குறேன். ஸோ இந்த பிரசன்ட்லேருந்து அவர் தன்னோட ஓனாக தப்பிப்பார் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாசிங் off. So good friends.